Hi friends, வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு DIY ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம் பார்க்கலாம். ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்னா ஒட்டுறது கம், மெயின் ஐட்டம் என்னன்னா இந்த பாம்பாம் பால்ஸ் கலர்ஃபுல்லா, அப்புறம் ஓல்டு சிடி பழைய சிடி இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் லேஸ், ஒயிட் சார்ட் பேப்பர், இவ்வளவுதான். இந்த அது மாதிரி இந்த ஃபெதர்ஸ், ஆர்டிபிஷியல் ஃபெதர்ஸ். இது சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா வேற என்ன ஐடியா பண்ணலாம்னு இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சோ நம்ம வாங்க வீடியோ அதை நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பாம் பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா என்னோட சேனல்ல கூட அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒன்னு வந்து பெருசு பாடி. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த பாம்பாம் பால் வச்சு ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஒரு குட்டியா கியூட்டா ஒரு அழகா ஒரு பேர்ட் தான் பண்ண போறோம். அதுக்குதான் பெரிய பாம்பாம் பால் ஒண்ணு, ஒரு மீடியம் ஒரு குட்டி பாம்பாம் பால் ஒண்ணு. ஏன்னா இதுதான் பாடி, இது நம்ம ஹெட்டா வைக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் ஃபர்ஸ்ட் பாடியும் ஹெட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த தலைப்பகுதியை இதோட இணைச்சிருங்க. ஓகேவா? இப்ப வந்து பாடியும் ஹெட்டையும் நம்ம இணைச்சிட்டோம். சோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பாதி பேர்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு காமிக்கிறேன். இது கொஞ்சம் இப்ப நம்ம வந்து அந்த குட்டி பேர்டோட வந்து நம்ம பாடி வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு பீக் ரெடி பண்ணணும், மூக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயிட் சார்ட் பேப்பர்ல ஒரு சின்ன ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இப்படி கோன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோன் பண்ணிட்டு அதை நம்ம ஒட்டிட வேண்டியதான். ஓவர்லாப் பண்ணி ஒட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கம் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிட்டோம். ஓகேவா? அப்படி ஒட்டி முடிச்சிட்டோம். ஒட்டிட்டு இப்படி கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு குட்டி கோன் கிடைக்குது இல்லையா, இதுதான் அதோட மூக்கா, ஐ மீன் பீக். ஓகே, அதே மாதிரி சார்ட்லயே நான் வந்து குட்டியா ஓவல் ஷேப் கட் பண்ணி அந்த ஓவல் ஷேப்ல பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன், ஸ்கெட்ச் வச்சு பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மூக்கும் பிளாக் கலர் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, பாடி ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்ப இந்த மாதிரி இதை பீக்கும் நான் அப்ப கலர் அடிச்சிட்டேன் பாருங்க, பிளாக் கலர். இப்ப இதுல வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவி பாண்டே யூஸ் பண்ணுங்க, ஃபெவி காலை விட. ஏன்னா இதை கொஞ்சம் குயிக்கா போயிடும். பாருங்க, இந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அதோட மிடில்ல நல்லா இப்படி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஸோ இப்ப நமக்கு வந்து மூக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்ணு ரெண்டுத்தையும் நான் இங்க ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, எவ்வளவு கியூட்டா அழகா ஒரு பேர்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஃபைனல் என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து நம்ம இந்த ஃபெதர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். நான் ஃபெதர்ஸ் காமிச்சேன் இல்லையா, அதை இப்படி இப்படி ஒரு கொஞ்சம் லைட்டா ஒரு விசிறி மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெதர்ஸ் கிடைக்கல, இப்ப ஏன்னா லாக்டவுன்ல இருக்கிறதுனால வெளில போய் வாங்க முடியலன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு ட்ரிக், என்ன சொல்லன்னு, பேப்பர் சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபெதர்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிட்டு அதையும் யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து நான் இந்த ஃபெதர்ஸ் வந்து கம் அப்ளை பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த கம்மோட டிப்ல வந்து நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிட்டு நல்லா இப்படி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது சாஃப்டா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா உள்ள போகும். சோ இப்படி இன்செர்ட் பண்ணி ஒரு ஒரு 1 மினிட் புடிச்சுக்கிட்டீங்கன்னா அது காஞ்சிரும், அவ்வளவுதான் நம்ம பேர்ட் ரெடி ஆயிடும். ஓகே, இப்ப பாருங்க நமக்கு பேர்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 2-3 பேர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கலர்ஃபுல்லா காமிக்கிறேன். அடுத்தது வந்து அந்த பேர்டை நிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். இப்ப வந்து அதை டெக்கரேட் பண்ணதுக்கு இந்த மாதிரி நான் ஸ்டோன் செயின் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்கள்ட்ட வேற என்ன லேஸ் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பிளவர்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி ஒட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கேன்றத காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் அந்த சிடியில வந்து அந்த ஸ்டோன் செயினை ஒட்டிட்டேன். நடுவுல அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அது தெரியாம இருக்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் பிளவர் ஒட்டி அதுல ஒரு ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டிருக்கேன். அப்புறம் இந்த சிடி வந்து ஸ்டாண்ட் மாதிரி நிக்கிறதுக்காக என்னோட பழைய பிரேஸ்லெட்ல அந்த அதுல இருந்து எடுத்த இந்த பீடியும் இதையும் நான் ஒட்டிருக்கேன் ஸ்டாண்ட் மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பீட் எல்லாம் லெப்ட் ஓவர் பீடு இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி இப்படி சர்க்கிளா ஒட்டி அது மேல நீங்க இப்படி சிடியை நிக்க வச்சீங்கனாலும் உங்களுக்கு அது நிக்கும். நீங்க அப்படி கூட பண்ணிக்கலாம். அதனால சோ நமக்கு இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுல எப்படி நான் பிளவரை வந்து பிக்ஸ் பண்ணிட்டு எப்படி பிக்ஸ் பண்றேன்னு காமிக்கிறேன்.
பாருங்க நான் எப்படி மெரூன் வித் இந்த ஒரு மாதிரி சாண்டில் கலர் காம்பினேஷன்ல பண்ணனும். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு வித் சாண்டில் நான் அந்த ஃபெதர்ஸ் ஒட்டி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேர்ட்ஸ். இதை வந்து நம்ம அந்த சிடி ஸ்டாண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹாய், இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா ரெடியா இருக்குன்னு. மூணு பேர்ட்ஸ் ரொம்ப கியூட்டா அழகா உட்காந்துட்டு உங்களை பாக்குது. இந்த பேர்ட்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள், பாம்பாம் பால்ஸ் அண்ட் ஓல்டு சிடி, அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. உங்க டேபிள் மேல வச்சீங்கன்னா கியூட்டா அழகா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளீஸ் சப்ஸ்கிரைப்.